வணக்கம். தனுசுராசி தனுசுலக்னக்காரர்கள் மட்டுமில்லாது எவரும் 2024 நவகிரகங்களின் பார்வையில் இருந்து தப்பிக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது என்பது நிதர்சனம். 2024 தனுசுராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவை எல்லாம் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குருபெயர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு குரு சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதைவிட நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி முழுமையாக 7.5 சனி தோஷம் நிவர்த்தி அடைந்ததற்கான பலனை உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணம் என்பது தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த 2024 மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது என்பது உறுதியாகிறது. நிழல் கிரகங்களாக உள்ள ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் வீற்றிருக்கிறார். அதிரடியான வேலை தொழில் வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது என்பதை தனுசுராசிக்காரர்களுக்கு விரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறைய முடியாது என்ற வகையில் 2024 இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்றபோது இந்த ஆண்டில் குரு, புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார். ராகுகேதுவின் நிலைப்பாடுகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் அமைகின்றது என்பதை பார்க்கின்றபோது, உதாரணத்திற்கு யாரோ ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ விலை உயர்ந்த பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் சிரமப்படுவார். பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆக்ரோஷப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் வரும். ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கும். அந்த நபரின் பார்வையில் நம்மை எவரும் பார்க்கவில்லை என்றுதான் நினைப்பார். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். அதுபோலதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில சமயங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என்னை மிக கொடூரமாக தாக்குகிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் அந்த பணியை சரியாக செய்வதற்கு கடினம். ஆனால் நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணி சரியான முறையில் வெற்றியில் முடியும், தவறு என்பதே ஏற்படாது. அதேபோன்று இந்த வருடத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது. எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அதே நேரத்தில் கிரக நிலைகளும் நாம் சிரமத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும். ஏனெனில் ஒரு குழந்தை வழுக்கி விழும்போது நாம் அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்து தடுத்துவிடலாம். ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது. அதே போன்றுதான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் அமைந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத தூரத்தில் இருக்கும்போது, ஒரு சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான சிரமங்களை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும், எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் குருபெயர்ச்சி நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதத்திலிருந்து குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். குருபகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. குருபகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார்.
இருந்தாலும் கோள்சார விதியின் அடிப்படையாலும் அவரது சஞ்சார அமைப்புகளாலும் சில சமயங்களில் அதீத நன்மைகள் கிடைக்கும். ஏனெனில் குறு நீச்சம் பெறும்போது மட்டும்தான் வலு இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அவர் பகை மனையில் சஞ்சரித்தாலும் கூட கோள்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குரு அள்ளித்தருவார். மேலும் குரு பகவானின் சுப பார்வை மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் அதீதமாக கிடைக்கிறது. சனி பார்க்குமிடம் பாழ், குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சிபலம் பெற்று வலிமையாக கும்பமனையில் நிற்கிறார். சனி வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் பின்னோக்கி பயணிப்பார். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பார். சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக சனி பகவானின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி மனையான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன. ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தமட்டில் மிக வலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் நிற்பதால் ராகுகேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024ஆம் வருடம் அமைகிறது. செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருடம் முழுவதும் மாறி மாறி பயணிக்கப் போகிறார்கள். இந்த ஆண்டில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் 1லிருந்து 12ஆம் மனை வரை மாற்றங்கள் அடைந்து அனைத்து ராசியிலும் பயணிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த 2024ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது தனுசுராசி குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குழப்பங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விளங்குகிறது. ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள பாசத்தை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட பணரீதியான சிக்கல்களை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. சனி குரு உட்பட பல கிரகங்களின் நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தனலாபம் நிறைந்து கிடைக்கும். 7.5 சனி முழுமையாக அகன்ற ஆண்டாக 2024 அமைவதால் சுமார் 7 வருடத்திற்கு மேலாக அனுபவித்த சிரமங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அடையக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக 2024 அமையப்போகிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு என நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது. இந்த வருடத்தில் சொகுசு சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பெருமளவில் கிடைக்கும். பொறுமையாக செய்தாலும் அனைத்து விதமான பணிகளையும் நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக 2024 தனுசுராசிக்காரர்களுக்கு அமைகிறது. முன்கோபம் அனைத்தையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் ரீதியாக உங்களது அதீத விசுவாசம் உங்களது வேலை ரீதியாக மிகப்பெரிய சலுகைகளை பெற்றுத்தரப்போகிறது. உங்களுக்கு எதிராக பணிபுரிபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் தப்பிக்க முடியாது. எனவே நேர்வழியில் அனைத்து விதமான பணிகளையும் செய்யுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் உண்டு. நிரந்தர வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறையில் வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடமையுடன் செய்யக்கூடிய உங்களுக்கு நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் அருமையான முறையில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களது திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக உள்ள அத்தனை தோஷங்களும் உங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் நினைத்ததை விட நல்லபல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வருடமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறை பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக அமையப்போகிறது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் தேர்தல் வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் சிந்தித்து செயல்படுவதால் மிகச்சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது.
பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக தனுசுராசிக்காரர்களுக்கு 2024 அமைகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாகவே தனுசுராசிக்காரர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது. ஏனெனில் பெண்மணிகள் மட்டும் இல்லாது தனுசுராசிக்காரர்கள் அனைவருக்கும் பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்றால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இல்லை என்றால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதற்கான வாய்ப்பும் லோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 நிச்சயம் அமைகிறது. மேலும் இந்த 2024 ஆண்டை தனுசுராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு.